கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சாமல்பட்டியில் வசித்து வரும் ராதா என்ற பெண்ணின் கணவர் 3 மாதங்களுக்கு முன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். 3 குழந்தைகளுடன் நிர்கதியான ராதாவின் வீடும் அண்மையில் கனமழையால் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. இதனால் வீட்டில் தங்க வழியின்றி ராதா தன் குழந்தைகளுடன் குளியல் அறையில் தங்கியுள்ளார். இரவு நேரங்களில் உடைமைகளை வெளியில் வைத்துவிட்டு நால்வரும் சிறு அறையிலேயே உண்டு உறங்கி வருகின்றனர். தமது நிலையை அறிந்தும் ஊராட்சி மன்ற தலைவரோ அரசு அதிகாரிகளோ உதவ முன்வரவில்லை என்று கூறும் ராதா தனக்கு அரசு உதவ வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். திடீர்னு செவ்ரெல்லாம் சரிஞ்சு பசங்களும் அதனால வெளியிட்டு வந்தேன். ஆடும் அது ஒண்ணுதான் எனக்கு ஜீவனுக்கு இருந்தது. அதுவும் அந்த மழை செவ்ரு சரிஞ்சு ஆடும் இறந்துடுச்சு. எனக்கு இப்போதைக்கு எதுவுமே இல்லை. வேலைக்கு கூலி வேலைக்கு போனாலும் உண்டு, அதுவும் கூலி வேலைக்கு போகவும் முடியாது. குழந்தை சின்ன சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை யாருக்கிட்டையும் விட்டுட்டு இப்போ போகவும் முடியாது. யாரும் பாதுகாப்பு பார்த்துக்கவும் முடியாது. யாருக்கிட்டையும் அவ்வளோ இதாக விட முடியாது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அரசாங்கம் எங்களுக்காக உதவி பண்ண 3 குழந்தைங்களை வச்சுட்டு நடுத்தரவில் நிற்கிறேன். வீடு இல்லை, புருஷனும் இல்லை. யாருக்குமே என்னோட நிலைமை வரவே கூடாது.